பக்கோடானாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொதுவாக நம்ம சாப்பிட்றது வெங்காய பக்கோடா இல்லைன்னா முந்திரி பக்கோடா. ஆனால் இன்றைக்கி நம்ம வெங்காயமும் முந்திரியும் சேர்த்து வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காய முந்திரி பக்கோடாக்கு முதல்ல 100 கிராம் முந்திரி பருப்பு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். முந்திரி பருப்பை தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா முந்திரி பருப்பை பொரிக்கும் போது அது தீயாமல் நல்லா வரும். அடுத்தது பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு போட்டிங்கன்னா பக்கோடா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம், 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. முந்திரி பருப்பை தண்ணியிலேருந்து எடுத்து அதையும் இதில் சேர்க்கணும். தண்ணி சேர்க்காம முதல்ல எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா மிக்சர் நல்லா கெட்டியாக இருக்குது, நிறைய தண்ணி சேர்க்கலை, எல்லாமே நல்லா கூட்டாயிருக்கு. அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே பக்கோடா மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. ஃப்ளேம் மீடியம் லோவில் வச்சு செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப தீயாமல் நல்லா முழுசாக குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். அருமையான நல்ல கிறிஸ்பியான வெங்காயம் முந்திரி பக்கோடா தயாராக இருக்குது. இது நீங்கள் டீ காஃபி வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா கெஸ்ட்ஸ்க்கெல்லாம் இது சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் முந்திரி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். வீட்டுக்கு கெஸ்ட்ஸ் வராங்க இல்லைனா பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னா இந்த மாதிரி வெங்காயம் முந்திரி பக்கோடா செஞ்சு தரலாம். நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.